ഹായ് ഹലോ, വണക്കം മാം, നമസ്കാരം. ഇന്നത്തെ വീഡിയോ എങ്ങനെ നാച്ചുറലായിട്ട് മുടി കറുപ്പിക്കാം, അതിനെ പറ്റിയാണ് കാണാൻ പോകുന്നത്. അതായത് എപ്പടി നാച്ചുറലാവേ മുടിയ ബ്ലാക്ക് ആക്കരുത് എന്നതാണ് നമ്മൾ ഇന്നൊക്കെ വീഡിയോയിൽ പാക്ക പോകും. അതുക്ക് മുന്നാടി നിറയ കെമിക്കലാണ് ഐറ്റംസ്, ആർട്ടിഫിഷ്യലான നിറയ ഐറ്റംസ് ചോയ്സസ് നിറയ ഇരിക്കും. ആണോ അത് മാതിരി എന്ത് ആർട്ടിഫിഷ്യലാണ് എന്ത് ഒരു ഐറ്റത്തെയും യൂസ് പണ വേണ്ട. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நிறைய சைட் எஃபெக்ட் வரும், தலைவலி, ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், அந்த மாதிரி ரொம்ப சைட் எஃபெக்ட் வர்றதுனால யாருமே அந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் வர மாதிரி உள்ள ஆர்டிஃபிஷியல் ஐட்டம்ஸ், அதாவது இந்த கெமிக்கல் அடங்கின எந்த ஒரு பொருளையுமே யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே. ஆக்சுவலாக இதேமாதிரி நிறைய வீடியோ யூடியூப்ல ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் அனுபவம் இல்லை. நான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணி எனக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுத்ததுனாலும் எனக்கு பெஸ்ட்டாக தோணுனதுனாலையும் தான் நான் இதை வந்து இப்போ வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால், அதே மாதிரி ஒயிட் ஹேர்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணேன், நான் எனக்கு சைட் எஃபெக்ட்னா தான் தலைவலி ரொம்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ 1 வீக்காக ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்து தான் மைலாஞ்சி பொடி, அதாவது ஹென்னா பவுடர் அண்டு அமரி பவுடர், இதுனா நீலி அவரி பொடின்னு சொல்லுவாங்க இங்கே. அப்போ நீலி அவரி பொடியும் மருதாணி பொடியும் ஹென்னா பவுடரும் இதை வச்சே நம்ம நேச்சுரலாக பர்ஃபெக்டாக பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கிற மாதிரி நேச்சுரல் பிளாக்கு வர வைக்க முடியும்னு நான் பார்த்தேன். யூஸ் பண்ணால் எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. நான் வந்து என்னோடய ஒயிட் ஹேர் உள்ள ஃபோட்டோ வந்து நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அந்த வீடியோலேயே நான் கொடுக்குறேன். அதாவது இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு டீப்பாக சொல்ல போகிறேன். நிறைய வீடியோவில் எல்லாருமே எப்படி எப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே சேர்த்து வச்சு கலெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்டு கிடைச்ச விதத்தை வச்சு நான் வந்து மறுபடியும் எப்படி கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே முடியல அப்ளை, இது என்ன அப்ளை பண்ணாதீங்க, ஐ மீன் ஆயில் ஆயில் அப்ளை பண்ணாத ட்ரை ஹேரில் மைலாஞ்சி பொடி, இந்த மருதாணி இருக்குல்ல ஹென்னா பவுடர், அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணி கொடுங்க. நல்லா எவ்வளோ நமக்கு ஸ்கேல்ப் இருக்கோ அந்த ஸ்கேல்ப்புக்கு அனுசரித்து நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. அப்ளை பண்ணி கொடுத்துட்டு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கே வேணாலும் நீங்கள் இந்த அமரி பொடி, இந்த நீலி அவரி பொடி இருக்குல்ல இண்டிகோ, இதை இதே மாதிரி ஹோட்டலில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி முடியை கருக்க வைக்கலாம். ஆனால் அப்படி பண்ணுறத விட 1-2 நாளைக்கு அப்புறம் அந்த மைலாஞ்சி பொடி ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு 1-2 நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி ஹோட்டலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு கூட வாஷ் பண்ணி விடலாம். ஆனால் இது வந்து இந்த ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் வச்சது மாதிரி இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் வைக்க வேண்டிய தேவையில்லை. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணி விடுங்க. மெயினாக இது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போடுங்க, இல்லைன்னா கை வந்து வேறு ஒரு மாதிரி கலராக மாறிடும். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் நேச்சுரலாக பிளாக் கலர் கிடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடை ஆயுர்வேத கடையிலையும் கிடைக்கும். அப்போ வாங்கும்போது 100% ஒரிஜினலாக பியூராக நேச்சுரலானு பார்த்து வாங்குங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ஐட்டத்தையும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன், நான் யூஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஸோ நான் ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து அதை செப்பரேட்டாக போடுறேன். அப்போ இதுதான் இது யூஸ் பண்ணுற மெத்தடு. அப்போ என்னென்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்துக்காங்க. மைலாஞ்சி பொடியும் அமரி பொடியும் இண்டிகோ அண்டு ஹென்னா. ஃபஸ்ட்டு ஹென்னா யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். Thank you.